புத்தக பித்தனுக்கு வருக நான் முகமது ஃபிர்தோஸ் இன்னைக்கு இந்த சப்டில் ஆர்ட் ஆஃப் நாட் கிவிங்கை பார்க்க போகிறோம் ஆனால் நான் இந்த மார்க் மேன்சன் எழுதின இந்த புத்தகத்தை பற்றி பேச போகிறது கிடையாது மார்க் மேன்சன் நடித்த இந்த ஆவணப்படத்தை பற்றி தான் நான் பேச போகிறேன் பொதுவாகவே நம்ம வாழ்கிற சமுதாயம் நம்மளை என்ன சொல்லுதுன்னா நிறைய சம்பாதி ஹாப்பி ஆகிரி பெர்ஃபெக்ட் ஆகிறி பெஸ்ட் ஆகிறி பாப்புலராகிறி இப்படி நிறைய நிறைய நிறைய

நம்ம லைஃப்பை விட அவங்க லைஃப் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு கூட தோணும் இதுக்கு பேர் தான் ஃபீட்பேக் லூப் ஃப்ரம் ஹெல்ன்னு சொல்கிறாங்க இந்த மாதிரியான ஓவர் திங்கிங்கால நம்ம வாழ்க்கையே வெறுப்பாகும் அதை முதல்ல நிறுத்தணும் சொல்றாரு மார்க் மேன்சன் இங்கே நாம் பார்க்குற எல்லாருமே எந்நேரமுமே மகிழ்ச்சியாக இருக்கிறது கிடையாது ஒருத்தர் ஏழையாக இருந்தாலும் பணக்காரராக இருந்தாலும் எல்லாருக்குமே பிரச்சனையான வாழ்க்கை தான் உண்மையை சொல்ல போனால் நம்ம இயற்கையாகவே கஷ்டப்படுறதுக்கும் திருப்தி இல்லாமல் இருக்கிறதுக்கும் தான் வாழ்க்கையில பழக்கப்பட்டிருக்கோம் அதனாலேயே கஷ்டப்பட்டா நாம நல்லா இருப்போங்கிறது மைண்டில் வழிங்கிறது நமக்கு ஒரு தூண்டுகோலா இருக்கு அது உடம்புல உள்ள வழியா இருந்தாலும் சரி மனசுல உள்ள வழியா இருந்தாலும் சரி நம்ம மூளை ஒரே மாதிரி தான் எடுத்துக்கிடும் நம்ம எடிட்டரு கூட லவ் ஃபெயிலியர் ஆச்சு அப்ப அவர் என்ன சொன்னார்னா என் நெஞ்சில ஊசிய வச்சு குத்துன மாதிரி இருக்குன்னு சொன்னாரு அப்படிதானே இவன் தான் செமத்தியா வாங்கியிருக்கான் இங்க வந்து வேற அவுத்துறான் பாத்தியா அப்படின்னா நம்ம வாழ்க்கையில பிரச்சனை இருக்கு ஆனா இங்க ஒரே ஒரு விஷயத்தான் நம்ம கவனிக்கணும் எது நமக்கு தேவையான பிரச்சனை எது நமக்கு தேவையில்லாத பிரச்சனைங்கிறத உண்மையை சொல்ல போனால் நமக்கு வர சந்தோஷம் நமக்கு வர பிரச்சனையை சரி செய்யுறதுல மட்டுமே கிடைக்கிது அதனால முதல்ல நமக்கு இருக்கிற பிரச்சனையை ஒத்துக்கணும் ரெண்டாவதாக பாதிக்கப்பட்ட மனநிலையில் இருந்து வெளியே வரணும் இன்னைக்கு நம்மளை சந்தோஷப்படுத்துகிற விஷயம் நாளைக்கு நம்மளை சந்தோஷப்படுத்தாது ஏன்னா நம்ம மனசுக்கு எதுவுமே பத்தாது நீங்க விரும்பி கல்யாணம் பண்ணவங்க கூட தான் நீங்க சண்டை போடுவீங்க நீங்கள் ஆசைப்பட்டு வாங்கின வேலையை தான் நீங்கள் வெறுப்பீங்க நீங்க ஆசைப்பட்டு கட்டின வீட்டு பிரச்சனை வரும் இதான் ஹீடானிக் சொல்லுவாங்க யாருக்கிட்டையாவது உங்க வாழ்க்கையில என்ன வேணும்னு ஒரு கேள்வி கேட்டனா எனக்கு சந்தோஷமான குடும்பமும் சந்தோஷமான வேலையும் வேணும்னு சொல்லுவாங்க ஆனா அதுக்கு நீங்க எவ்வளவு தூரம் கஷ்டப்படுறீங்கன்னு கேட்டிங்கன்னா பதில் சொல்ல மாட்டாங்க உதாரணத்துக்கு எனக்கு சிக்ஸ் பேக் வைக்கணும் ஆசை ஆனா ஜிம்ல போய் ஒர்க் அவுட் பண்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை ஏன்னா அது வழி ஏற்படுத்தும் நான் கஷ்டப்பட விரும்பலை என்னென்ன சொல்றோம் பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க ஸோ நம்ம வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு என்ன தேவைங்கிறது முக்கியம் கிடையாது எவ்வளோ தூரம் கஷ்டப்படுறோங்கிறது தான் முக்கியம் பிரச்சனையே இல்லாத வாழ்க்கை என்ன வாழ்க்கை அடுத்ததாக அந்த உலகத்திலே நாம தான் ஸ்பெஷல்னு நினைக்கிறோம் தெரியுமா அதை முதல்ல நிறுத்தணும் ஒன்று இந்த உலகத்திலே நாம தான் பெஸ்ட்டுன்னு நினைக்கிறோம் இல்லைனா அந்த உலகத்திலே நாம தான் ஒஸ்ட்டுன்னு நினைக்கிறோம் இந்த நடுவில் இருக்கிற ஆவரேஜை நம்ம கண்டுக்கிறதே கிடையாது உதாரணத்துக்கு தேவா ஒன்று சொல்லுவார் அதை நீங்களே கேளுங்களேன் இருக்கிற காலகட்டத்தில் எல்லாம் ஜாம்பவான்களா மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாம் உங்களுக்கே தெரியும் ராஜா சார் இந்த பக்கம் ஏஆர் ஆர் ரகுமான் அவர்கள் இவன் இந்த ஜாம்பவனுக்கு மத்தியில் நானும் வரணும் இந்த ரெண்டு ஜாம்பவனுக்கு இடையே தான் ஒரு ஆவரேஜுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாரு அதனாலே அவருக்குன்னு ஒரு பிரத்யேகமான வழியை தேர்ந்தெடுத்தார் அதுதான் காணா பண்ண சரி எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன வயசுலேருந்து பழக்கப்பட்ட அந்த கானா சாங் நம்மளில் நிறைய பேர் நாம் ஒரு ஆவரேஜ் தாங்கிறத ஒத்துக்கிட மாட்டிருக்கோம் உண்மையிலேயே பெரிய பெரிய சாதனை படைத்தவங்கள்லாம் ஒரு ஆவரேஜ் தான் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ராடினரியாக செஞ்சுட்டோம்னா அது ஆர்டினரியாக மாறிடுமே அடுத்ததாக நம்ம வாழ்க்கையில் நடக்கிற எல்லா விஷயங்கள் மேலேயும் நாம் எடுத்துக்கணும் நம்ம வேலையில் உள்ள பிரச்சனைக்கும் நாம தான் பொறுப்பு நம்ம குடும்பத்தில் உள்ள பிரச்சனைக்கும் நாம தான் பொறுப்பு இங்கே யாரையுமே நம்ம கையை காட்ட முடியாது அடுத்ததாக நம்ம வாழ்க்கையில் உள்ள நிச்சயமற்ற தன்மையை நாம் ஏற்றுக்கணும் எல்லாமே சரியாக போகணும்னு சொல்ல முடியாது எல்லாமே சரியாக இருக்குன்னு சொல்ல முடியாது அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நீங்க சரிதான்னு எடுத்த ஒரு தீர்மானம் இப்போ தப்பான தீர்மானமா கூட இருக்கலாம் இங்க நல்ல தீர்மானம் மோசமான தீர்மானம்னு ஒன்று கிடையவே கிடையாது மோசமான தீர்மானம் ஒன்று தான் உண்டு அதுலையும் கொஞ்சம் மோசமான தீர்மானம் வேணா சரின்னு சொல்லலாம் அடுத்ததா நம்மளோட தோல்வியை நாம ஒத்துக்கணும் நம்ம தோல்வி தான் நம்மள அடுத்த கட்டத்துக்கு போக வைக்கும் எல்லா மீடியாலையுமே ஒருத்தர் ஜெயிச்சதை மட்டுமே காட்டுவாங்க ஆனால் அவன் ஜெயிக்கிறதுக்கு காரணமா இருந்த தோல்வியை காட்டவே மாட்டாங்க அவன் ஜெயிக்கிறான்னா அவன் எவ்வளவு தூரம் தோத்துருக்காங்கிறது ரொம்ப முக்கியம் அடுத்ததா நம்ம வாழ்க்கையில உள்ள ஒரு சில விஷயத்துக்கு நாம முடியாதுன்னு சொல்லவும் பழகிக்கணும் எல்லாத்துக்குமே ஆமா சொல்லிக்கிட்டே இருக்க முடியாது சொன்னா அவங்க மனசு கஷ்டப்படுமே அவங்க தப்பா நினைப்பாங்களே அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்க கூடாது ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிக்கலையா சரி வரலையா ஒத்து வரலையா நோன்னு சொல்லவும் பழகிக்கங்க அதே மாதிரி மத்தவங்க சொல்ற நோவையும் ஏத்துக்கங்க அந்த வார்த்தை தான் நமக்கு தேவையான பிரச்சனையை மட்டும் யோசிக்க வைக்கும் எல்லாருக்குமே நல்லவனா இருக்க முடியாதுல்ல அதனால தைரியமா நோ சொல்லுங்க கடைசியாக டெத்து என்னடா சாக சொல்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க நம்ம எல்லாருக்குமே சாவ கண்டா பயன்தான் ஆனால் சாகிறதை விட வாழ்கிறதுக்கு தான் நம்ம ரொம்ப பயந்துக்கிட்டு இருக்கோம் நாம் எல்லாருமே என்னைக்காவது ஒரு நாள் சாக தான் போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம வாழ்க்கையில் உள்ள பிரச்சனையை நம்ம எப்படி சமாளிச்சோங்கிறது ரொம்ப முக்கியம்லா அடுத்து வரவங்களுக்கு அது தெரியணும்ல இது எல்லாமே மார்க் மேன்சன் இந்த ஆவணப்படத்தில் சொன்னது தான் நான் சொல்லியிருக்கேன் இந்த ஆவணப்படம் இந்த வருஷம்தான் ரிலீஸ் ஆச்சு ஆனால் யூடியூப்ல இல்லை அதனால் இந்த புத்தகத்தை வாங்கி வாசிச்சு உங்களுக்கு ஓரளவு தெளிவு கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன் சரி அப்புறம் என்னப்பா விடைபெற வேண்டிய நேரம் வந்துடுச்சு நான் விடைபெறட்டுமா நன்றி